நானே உலகின் ஒளி ஒளி இருக்கும் இடத்தில் வண்டுகள் வருவது போல கலங்கரை ஒளியை நோக்கி மாலுமிகள் பயணிப்பதை போல வாழ்வும் வழியும் ஒளியுமான இறை இயேசுவை நோக்கி நம்பிக்கையாளர்கள் ஒருமுக வருகிறார்கள். அந்த நம்பிக்கையையும் ஒற்றுமையையும் கொண்ட இறை இயேசுவையும் எதிர்நோக்கு நம்பிக்கை அன்பு அமைதி மகிழ்ச்சி என்னும் குணாதிசயங்களை கொண்ட நம் ஒளியாம் இறைவனை வரவேற்போம். நம் மத்தியிலே நம்முடைய மறை மாவட்ட பரிபாலகர் பேரொருள் தந்தை அவர்கள் எதிர்நோக்கு என்னும் முதல் திரியையும் நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை மற்றும் பட்டுக்கோட்டை மறைவட்ட அதிபர் நம்பிக்கை என்னும் இரண்டாவது திரியும் ஏற்றுவார். நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை நம்பிக்கை என்னும் இரண்டாவது திரியை ஏற்றுவார். முன்னாள் பங்கு தந்தையர்கள் சார்பாகவும் நம்முடைய ஆலயத்தின் அடிக்கல் நாட்டியவருமாகிய அருள் தந்தை மரியேசுஸ் அவர்கள் மூன்றாவது திரியை ஏற்றுவார். நம்முடைய மண்ணின் மைந்தர்கள் சார்பாக அருட் சகோதரி மரிய ஜோதி சிஐசி அவர்கள் ஏற்றுவார். முதல்சேரி ஊர் மக்கள் சார்பாக திரு மைக்கேராஜ் அவர்கள் ஐந்தாவது திரியை ஏற்றுவார். மைக்கேல் அதிதூதரினுடைய பெயரினால் எழுப்பப்பட்டிருக்கின்ற இந்த புதிய ஆலயத்தை திறந்து வைத்து முதல் திருப்பலியை நிறைவேற்றுகின்ற இந்த நேரத்தில் இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். நம்முடைய வாழ்க்கையில் வாழ்நாளில் ஒரே ஒரு முறை நிகழக்கூடிய நிகழ்வுகள் இருக்கின்றன. அதை போல இந்த ஆலய திறப்பு விழாவும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை பார்க்கக்கூடியது. ஏனெனில் நம்முடைய முன்னோர்கள் முன்னொரு ஆலயத்தை அமைத்திருந்தார்கள். அது எத்தனை ஆண்டுகள் நிறைவு பெற்றது என்று யாருக்குமே தெரியாது. அப்படியென்றால் ஒரு 100 ஆண்டுகள் கழித்து நாம் புதியதொரு ஆலயத்தை அமைத்து என்னுடைய வாழ்க்கையிலே இந்த புதிய ஆலயத்தை அமைப்பதற்கு என்னால் இறைவன் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக இறைவா நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் என்று ஊர் மக்கள் அனைவரும் நன்றி சொல்லி புகழ்ச்சி பண்பாடி உம்முடைய திருப்பெயருக்கு மகிமை உண்டாகுக என்று இறைவனை புகழ்ந்து போற்றி ஒப்பு கொடுக்கின்ற நேரம் இது. எனவேதான் வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய ஒரே ஒரு நிகழ்வாகிய இந்த ஆலய ஆலயத்தினுடைய திறப்பு விழா நாம்
இறைவனை போற்றுவதற்குரிய உகந்த நேரமாயிருக்கிறார். எனவே ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம், போற்றுவோம், இறைவனை புகழ்வோம். இந்த நேரத்தில் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய ஊரையும் இறைவன் தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் புனித மிக்கேல் அதிதூதரினுடைய பாதுகாவலில் தொடர்ந்து நம்மை வழி நடத்த வேண்டும் என்றும் நம்முடைய மறைமாவட்ட பரிபாலக தந்தையினுடைய தலைமையில் பேரருட்திரு அருட்திரு தந்தையர்களுடைய கூட்டு பாடல் திருப்பலியில் நாம் அனைவரும் கலந்து கொண்டு ஆலயத்தில் புதிய ஆலயத்தில் நாம் வேண்டுகின்ற எந்த விண்ணப்பமும் இறைவனால் கேட்கப்படுகிறது என்ற நம்பிக்கையோடு நாம் நம்முடைய நம்பிக்கையான விண்ணப்பங்களோடு இந்த இடத்திலே கலந்து கொண்டு ஜெபிப்போம். இடப்பற்றாக்குறை, நெருக்கடி, வியர்வை இவற்றையெல்லாம் கூட நாம் ஒப்பு கொடுத்து இறைவா எங்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றி, இதை கட்டி முடிக்க போதிய செலவினங்களை கொடுத்ததற்காக நன்றி, இந்த விழாவிற்காக நன்றி, உழைத்தவர்களுக்காக நன்றி. இப்படி நன்றி நன்றி என்று நம்முடைய நன்றி பண்ணை இந்த திருப்பலியின் வழியாக இறைவனுக்கு ஒப்பு கொடுத்து தொடர்ந்து நம்மை வழி நடத்த இறைவனிடம் வேண்டுவோம். மிக்கேல் அதிதூதர் இறைவனுக்கு நிகரானவர் யார்? இதுதான் அவருடைய பெயரினுடைய அர்த்தம். இறைவன் ஒருவனே போற்றப்பட வேண்டியவன், இறைவன் ஒருவனே வாழ்த்தப்பட வேண்டியவர், இறைவர் ஒருவருக்கே எல்லா புகழும் ஆட்சியும் உரித்தாக வேண்டும் என்று ஒவ்வொரு உள்ளமும் இன்று நம்முடைய மனங்களை எழுப்பி இறைவா உமக்கு நன்றி என்று வாழ்த்துவோம். இந்த புகழ்ச்சி பள்ளியை ஒப்பு கொடுக்க கூட நாம் தகுதி அற்றவர்கள். ஏனென்றால் இறைவனுடைய இரக்கம் இந்த அர்ச்சிக்கப்பட்ட ஆலயத்தில் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்று சொன்னால், மனிதன் உண்டாக்கிய இந்த கட்டிய இந்த ஆலயத்தில் இறைவன் தன்னையே தாழ்த்தி குடியிருக்கவும் இங்கே கைகளை உயர்த்தி ஜெபிக்கின்ற பொழுது இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கவும் அவர் திருவுளம் கொள்கிறார் என்றால் இறைவனுடைய பேர் எவ்வளவு பேர்! அதற்காய் நன்றி சொல்வோம், நம்மையே தாழ்த்துவோம், பாவங்களை நினைத்து இறைவா எங்களை மன்னியும், உம்முடைய அருளை ஆசியை பெறுவதற்கு எங்களுக்கு வரம் தாரும் என்று சொல்லி மனவருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை என்பதிலும் சகோதர சகோதரிகளே எங்களையும் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள சாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றம் குறைகளையும் பாவங்களையும் பலகீனங்களையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. Thank you.
வாசகம் லேவியர் எழுதிய நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 19 இறை வசனங்கள் 1 முதல் 2 முடிய மற்றும் 17 முதல் 18 முடிய ஆண்டவர் மோசேயிடம் கூறியது நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியது தூயவராய் இருங்கள் ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர் உன் சகோதரரை உன் உள்ளத்தில் பகைக்காதே உனக்கடுத்தவர் பாவம் செய்யாதபடி அவரை கடிந்து கொள் பழிக்கு பழியென உன் இனத்தார் மேல் காழ்ப்பு கொள்ளாதே உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக நான் ஆண்டவர் என் கட்டளைகளை கடைபிடி இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு அருமை அருமை முதல்சேரி கோயில் அருமை அந்த ஆலயத்திலே இறைவன் வாழ்வது அதிலும் அருமை என்ற பாடலை சேர்ந்து நாம் பாடுவோம்